இந்த தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலான சமூகங்கள் சாதியத்தனம் பார்க்குறாங்க எல்லாத்தையும். அப்படி இருக்கிற போது ஒரு சாதி ஒட்டுமொத்த கட்சிகளாலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பறையர் சமூகம் தான். எல்லா கட்சிகளாலும் ஒதுக்கப்பட்டது. ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு சக்கிலருக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரத்தை ஒரு பறையருக்கு பிஜேபி கொடுக்க மறுத்தது. நாம் தமிழர் வந்து ஓட்டு பிடிக்கிறாங்களான்னு சொல்ல முடியும். நாம் தமிழர் வெற்றியை நோக்கி போகலன்னு சொல்லுங்க. ஆனால் அந்த அரசியல் நாளுக்கு நாள் வெற்றியை நோக்கி போகுது. அது ஒரு மண்ணுக்கான அரசியல். இந்த அரசியல் நாளைக்கு சீமானே பேசலனாலும் சீமானான அரசியல் கட்டுறவன் பேசுவோம். அதான் நம்ம வந்து இந்த தேர்தல் இந்த போட்டியில் இந்த திருட்டுத்தனத்தில் இந்த தனத்தில் சீமான சேர்க்கவனான்னு தான் நான் பார்க்குறேன். உங்க கட்சி அங்க கேட்க மாட்டேங்குது. இந்த கொடி கிடிங்க ஏத்துனீங்க, இந்த பக்கம் வந்தீங்க, செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் என்னைக்கு செருப்பை உயர்த்துகிறானோ அப்போது தமிழருக்கான அரசியல் தமிழகத்தில் உயரும். சனாதனத்துக்கு டெஃபினேஷன் சொல்லுன்னா அவனுங்கும் தெரியல. நாங்களாம் சனாதனவாதிகள் தானே. ஏ என்னையா நீங்களாம் சனாதனவாதிகளாம என்னையா டெஃபினேஷன், அவனுங்கும் தெரியல. காத்துல கத்து சண்டை போடுறான், இவன் ஒரு பக்கம் எடுத்து வீசுறான், அவன் ஒரு பக்கம் வீசுறான், யாருக்கும் டேமேஜ் இல்லை. டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட புரட்சி தமிழகம் கட்சித் தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் நீங்கள் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கலை, எனக்கு எந்த கட்சியிலையும் அவ்வளோ அபிமானம் இல்லை இந்த தேர்தலில் அப்படின்னு நீங்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்கீங்க, எதனால் அந்த ஒரு முடிவு? இல்லை அப்படி இல்லை. அதற்கு முன்னாடி நம்ம தமிழக முதல்வர் எவ்வளோ விமர்சனம் பண்ணி பேசியிருப்போம், ஒரு நன்றியை இப்போ சொல்லி ஆகணும். ஏன்னா கடந்த ஒரு வார காலமாக சென்னையில் எங்கேயுமே கஞ்சா இல்லை. நிறைய இடத்துல அவன் தேடுறான், பதறான், ஓடுறான், ரொம்ப தவிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது. இந்த காலம் கடந்து இந்த முயற்சியை அரசு எடுத்தாலும் காவல்துறை எடுத்தாலும் இந்த முயற்சியை தமிழகம் முழுக்க விரிவாக்கணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கு ஓரளவு ஒரு ரிலீஃபாக நான் உணர்கிறேன். அதால் முதல்ல தமிழக முதல்வருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிடுறேன். இந்த தேர்தலில் பொதுவாக அரசியல் கட்சிகள்னால இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிலை இருக்குது. இந்த கொள்கை, இந்த கருமம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேர்தல் வருகிற போது அந்த திருவிழாவில் நம்மளும் போய் நிற்கணும். இந்த எப்படி இந்த குடமுழுக்கில் மேலேருந்து தண்ணியை தெளிப்பான், எப்படியாவது முட்டும் போது அந்த தள்ளி நம்ம தலைமையில் ஒரு சொட்டாவது நினைன்னு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தேர்தல் திருவிழான்னா நம்மளையும் வெள்ளையும் ஜெல்லியுமா போட்டுக்கினு கொடியை வச்சுக்கினு அவங்க கொடுக்குற 200-க்கும் 300-க்கும் ஒரு கையடி கோட்டிருக்கும் போய் நின்னாத்தான் நமக்கும் ஒரு அங்கீகாரம். டே இல்லைடா இங்கே எவனும் சரியில்லைடா வாடா என்ன என்னடா நம்ம அப்போ சின்ன கட்சியா, நம்மளை யாரும் மதிக்கலையா அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டிங்கை வந்து இந்த கேடுகட்ட தமிழக அரசியலில் விதைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலை நம்ம வந்து கடந்த காலங்களில் அதிமுகவோட ஆதரவு, எனக்கு பொதுவாக திமுக அந்த திராவிடம் அவர்கள் தமிழருக்கு செய்த துரோகங்களில் நமக்கு அதில் மனசு ஒத்து வராது. அதால் ஏதாவது ஒரு நம்ம ஒரு சடங்கு இந்த சம்பிரதாயத்தை நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு அதிமுக ஆதரவில் இருந்தோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை பெரும்பாலான சமூகங்கள் சாதியத்தனம் பார்க்குறாங்க எல்லாத்தையும். அப்படி இருக்கிற போது ஒரு சாதி ஒட்டுமொத்த கட்சிகளாலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது பறையர் சமூகம் தான். எல்லா கட்சிகளாலும் ஒதுக்கப்பட்டது. சரி, அதால் இந்த தேர்தலில் சரி அது கடந்து போகட்டும். எப்படி சொல்கிறீங்க ஒதுக்கப்பட்டதுன்னு? இப்போ விடுதலை சிறுத்தைகள் மூணு கூட்டணி தானே, அதிமுக, திமுக, பிஜேபி. திமுக கூட்டணியில் யார் இருக்கா? விசிக்காக அங்கே கட்டி போட்டிருக்கு. அதுவும் தலையால் தண்ணி குடிச்சு பார்த்து எனக்கு ஒரு பொது தகுதி கூட, அதை கூட, இதை கூட ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு திருமாவளவன் அவர். அதான் முக்கி முனறி அழுது பிறண்டு இந்த பசங்கள்லாம் எதனா வாங்கித்தலாம் பட்டினி இருக்கும் அழும் தெரியுமா, கீழே ஒன்றுலாம் பிறலும் தெரியுமா, அந்த மாதிரி பிறண்டு கிரண்டு இதை அப்புறம் ஒரு ஃபைனலுக்கு வந்தாங்க. ரெண்டு தொகுதி தனி தொகுதி போன தடவை வாங்கின மாதிரி வாங்கிக்கினாங்க. அப்புறம் திரும்ப அழுது பிறண்டு இல்லை இல்லை நான் நினச்சேன் நிற்கிறதான் போடுவேன், நீ கொடுக்குற துணியை நான் போட மாட்டேன் அப்படின்னு பானை சின்னத்தில் நாங்கள் நிற்கணும் அப்படின்னு
நின்னாங்கன்னு வச்சுங்க, இது ஒரு தன்மானமிக்க முடிவா அது, இல்லை செயலா அது? அப்போ அவ்வளவு அசிங்கப்பட்டு திமுக கூட்டணியில் அவர் பறையர்னு சொல்லலாம், பெரும்பான்மையான எங்கள் தோழர்கள் என் சொந்தக்காரன் வந்தவன் போனவெல்லாம் அதில் தானே இருக்கும். நான் இன்னி வரைக்கும் அது வந்து பறையருக்கான கட்சியாக எங்களுக்கான உரிமையை மீட்டெடுப்பதில் ஒரு பெரும் பங்கு வகிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போது இப்போ அதிமுக புரட்சி பாரதம்னு ஒரு கட்சி, அதிமுக எம்எல்ஏவா புரட்சி பாரதம் தலைவர் அண்ணன் ஜெகன்மூர்த்தி இருக்காரு, அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்கலாம். ஒன்றுமே இல்லாத தேமுதிகவுக்கு 5 சீட்டு நம்ம கரும்பு ஒதுக்குறாங்க. திருவள்ளூரில் ஆளே இல்லை. நம்ம சைக்கிள் கடை அண்ணாச்சு அவரை கொண்டு போய் எக்மூர்லேருந்து அங்கே கொண்டு போய் நின்று பாவம் அவர். அப்போ அந்த தொகுதிகள்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்கலாம். பெரும்பான்மையான பறையர்கள் இருக்கிறோம். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா வேட்பாளராக பிஜேபி ஒரு பல்லரை போடுது. பல்லர்னு ஒரு சமூகம் அங்கே இருக்கான்னே தெரில. அப்போது அந்த மாதிரி போட்டாங்க. அப்போ பிஜேபியில் சொல்லவே வேணாம். இருந்த ஒரே ஒரு பறையங்கரேன்னு இருந்தார் ஒருத்தர், அவரும் போயிட்டார். அவர் போனதற்கு 1000 காரணங்களை பிஜேபியோ இல்லை அவரோ சொன்னாலும் ஒரு சமூகத்துக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கு. ஒரு சக்கிலருக்கு கொடுக்குற ஒரு அங்கீகாரத்தை ஒரு பறையருக்கு பிஜேபி கொடுக்க மறுத்தது. சொல்லுங்கள் பார்ப்போம், பிஜேபியில் எத்தனை பறையர் வேட்பாளர்னு? ரிசர்வ் தொகுதியில் பல்லர்கள் இல்லாத இடத்துல பறையர்கள் போடப்படுகிறார்கள். அதால் சரி இந்த தேர்தல் அப்படி இருக்கட்டும் போகட்டும் அப்படின்னு நாம் அந்த தேர்தலை கடந்து யாருக்கும் வெளிப்படையான ஆதரவுன்னு சொல்லாமல் இப்போ அவங்கவுங்க யார் யாருக்கு அந்த பகுதிகளில் எந்த வேட்பாளர் நல்லவர்னு தோணுதுங்களோ அதுக்கு பாருங்கன்னு சொல்லிட்டேன். அதான் காரணம். வேறு ஒன்று, நீங்கள் இப்போ தேர்தல் கள நிலவரங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்களே, எந்த கட்சிக்கு அல்லது எந்த சமூகத்துக்கு பெரும்பான்மை ஆதரவு உள்ளே இருந்திருக்கு? அப்படி நம்ம இந்த தேர்தலில் கணக்கிட முடியல. நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் அதை கணக்கு பண்ணிடலாம். இதில் பெரிய பெரிய திருடெல்லாம் இருக்கான்ல, அவன் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஓட்டை வாங்குறான். இந்த ஓட்டு பிரிக்கிறது அப்படிங்கிறது இதில் நிறைய, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரில் 200 பேர் ஓட்டை போடலையா, இன்னும் சில இடங்களில் வந்து 6 கட்சிக்கு 60 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டை பிரிச்சுக்கிட்டு. கரூர்லலாம் நிறைய நல்லது. இது என்னங்க, இந்த ஓட்டு விட்டது போனது வந்தெல்லாம் அது நம்ம தப்பும் இருக்குது, பொதுவாக அந்த கட்சிக்காரங்க தப்பும் இருக்குது. உங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஓட்டர் லிஸ்ட்டை கொடுத்துட்றான், உன் ஆதரவாளர் ஓட்டு இருக்கா இல்லையான்னு நீ தான் பார்க்கணும். அவன் 200 ரூபாய் அவங்க தரம் போட்டுருவான்னு வச்சுங்க, எல்லோரும் காசு கொடுக்குறான், சரியாப்பா எல்லோரும் காசு கொடுத்துறான், கொஞ்சம் வாங்கின காசு கொஞ்சம் பிரித்து கிரிச்சு போட்டு தள்ளி விடுங்கப்பா மனசாட்சிப்படி நம்ம சாமி குத்தமாயிடும் அப்படின்லாம் போடுற கேடுகட்ட ஜனங்க நம்ம ஊரில் இருக்கிறோம். இந்த ஓட்டுங்கிறது எவ்வளோ பெரிய மகத்தானதுன்னு நம்ம ஊரில் இவங்களுக்கு தெரியல. ஒரு காலத்தில் படித்தவனும் சொத்து வரி கட்டுறவும் மட்டுமே ஓட்டு போகணுன்ற நிலை இருந்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான், ஏய் என்னடா அது, ஏழைப்பாழ எளிய மக்களை வலியவன் வந்து முடிவு பண்ணுவதை ஆள்றவன் யாருன்னு, தன்னை ஆளுபவனை தானே வந்து தேர்ந்தெடுக்கணும், அப்போ தான் இது சரியான ஒரு ஜனநாயக முறையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் அம்பேத்கர் இந்த மாதிரி தலைவர் கூட சண்டை போட்டு வாங்கி கொடுத்தாரு. அந்த ஓட்டமெல்லாம் இவனுக்கு 200 ரூபாய்க்கு வித்துறாடவில்ல, ஆத்திரம்லாம் வருது. ஏன்னா ஒரு 200 150 ரூபா தான் அவர் கோட்ரு. ஒரு தண்ணி பாட்டில் வாங்கினா 30 ரூபா 40 ரூபாங்கிறான். ஒருவேளை ஒரு 3 மணி நேரம் போதைக்கு 5 வருஷத்தை இவன் விற்கிறான். இப்போ மோடி நான் இந்த இந்தியாவின் பிரதமர், ஏய் நான் 2 ஓட்டு போடுவேன்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம கேமரா தம்பி ஏங்க, நான் கேமராமேனுங்க, மோடி 1 ஓட்டு போடுறேன், நான் 1/2 ஓட்டு போடுறேங்க அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் 1 ஓட்டு தான். அப்போ மோடியும் ஒன்று தான், நம்ம தம்பியும் ஒன்று தானே. அதை புரிஞ்சுக்காம எப்போ 200 கொடுத்தியா 250 கொடுத்தாரா, இன்னப்போ அந்த தொகுதியெலாம் 400 ரூபா கொடுத்தாங்களாம், நம்ம மட்டும் என்னப்பா 250 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு மக்கள் வந்து ஒரு புரிந்துணர்வு, ஒரு அந்த புரிதலே இல்லாமல் இருக்கணும். இதை வந்து அரசியல் கட்சிகள் பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதில் வந்து ஓட்டை பிரிக்கிறதுக்கு சில பேரை வைக்கிறத சொல்கிறாங்க. எனக்கு என்னை பொறுத்தவரை அப்படி சில உதிரிகளாக இருப்பவர்கள் பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தேர்தல்னால அதிமுக திமுக பிஜேபி நாம் தமிழர், இல்லை நாம் தமிழர் பிஜேபி, இவ்வளோ தான். மற்றவெல்லாம் உதிரி தான், மற்றவெல்லாம் எச்ச தான். எங்கேயாவது மழை பெஞ்சா என் வீட்டுக்கு எரவானத்தில் போய் கொஞ்சம் நிற்போம்ல, மழை பெஞ்ச பிறகு யார் யாரு ஜெர்னால் நிற்கிறதுன்னுவான், அப்போ தள்ளி வந்துடுவோம்ல. அந்த மாதிரி தான் மற்ற கட்சிகளையும் நான் பார்க்குறேன். ஓகே, அதால் இதில் வந்து இவங்கள் வந்து சும்மா 1 ஓட்டு 2 ஒன்று அங்கே இங்கே போய் ஒரு சீட்டு 2 சீட்டுன்னு பிச்சு எடுத்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் பல கட்சிகள் இருக்கிறாங்க. இப்போ நீங்களே சொன்னது போல்
அதிமுக ஜெயலலிதாவுக்கு பிறகு அதோடைய கட்சி வந்து துண்டு துண்டாக இப்போ இந்த நிலையில் இருக்குது. அப்போது பெரும்பான்மை கட்சிகளாக ஆளும் கட்சியை தவிர்த்து மீதி வந்து பாஜக நாம் தமிழர். பல இடங்களில் இந்த இப்போ நான் சொன்ன ஓட்டு பிரிக்கிறதுலேருந்து அப்புறம் தொடர்ச்சியாக மக்கள் போராட்டம் நடந்திருக்கு, தேர்தலையே புறக்கணிக்கிறோம் அப்படின்னு திமுக மேலே அதிருப்தி அவங்களுக்கு. ஏன்னா இப்போ உதாரணமாக மேல்மலை சிப்காட்டு வந்து வைக்கிறேங்கிறப்பல எங்கள் நிலங்கள் விளை நிலங்களை பிடுங்குறாங்க அப்படின்னு, இந்த மாதிரி இதெல்லாம் பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் கன்வெர்ட் ஆயிருக்கா இந்த ஓட்டெல்லாம்? இல்லை, உங்கள் பார்வையில் ஒரு குறை இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். நாம் தமிழர் வந்து ஓட்டு பிரிக்கிறாங்களாம் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. நாம் தமிழர் வெற்றியை நோக்கி போகலன்னு சொல்லுங்க, ஆனால் அந்த அரசியல் நாளுக்கு நாள் வெற்றியை நோக்கி போகுது. ஓகே, இன்னைக்கு ஒரு 31 லட்சம் பேர் சூடு சரணையோட ஓட்டு போட்டிருக்கான். அந்த 31 லட்சம் பேர் நாம் தமிழர் இல்லை, அது பெரும்பான்மை நாம் தமிழாக இருக்கும். அந்த சிந்தனையை ஒட்டி இருக்கிறவன் இதான்டா நம்ம லைனு, சீமான் அரசியல் தான், சீமான் இல்லை சீமான் பேசுகிற அரசியல் தான் சரின்னு போட்டிருக்காங்கல்ல, அவனை நம்ம எப்படி நம்ம இவன் ஓட்டை பிரிக்கிறான்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு ஓட்டு போட்டவன் நாளைக்கு ஊருக்குள்ளே கவுன்சில் வந்தானயோ, என்னையா இந்த மாதிரி ஆற்றுல மண் அள்ளுறான், என்னையா தண்ணி வரல, என்னையா ஜனங்க பக்கம் போய் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி எல்லோரும் கேட்குறான்ல, அது ஒரு மிகப்பெரிய வெற்றி தரான் ஜனநாயகத்தில். வெற்றிங்கிறது போய் சட்டமன்றத்தில் உட்காந்து போய் திங்கிறது, இல்லை பார்லிமெண்ட்டுக்கு போய் ஏதோ பஜ்ஜி டீலாம் சாப்பாடெலாம் விலை கம்மியாமல், அது இல்லை பிரச்சனை. எவன் வந்து மக்கள் பிரச்சனையை கேட்குறானோ அவன் தான் மக்களின் பிரதிநிதி. அந்த வகையில் நாம் வந்து சீமான இந்த ஓட்டு பொறுக்கு அரசியலோட ஒப்பிட்டு, ஏப்பா நீங்கள் என்னப்பா நீங்கள் ஜெயிச்சிங்களா கீச்சிங்களான்னு கேட்குறப்ப முட்டாள். அதனால் அது ஒரு மண்ணுக்கான அரசியல். இந்த அரசியல் நாளைக்கு சீமானே பேசலனாலும் சீமானான அரசியல் கட்டுறவன் பேசுவான். அதான் நம்ம வந்து இந்த தேர்தல் இந்த போட்டியில் இந்த திருட்டுத்தனத்தில் இந்த தனத்தில் சீமானை சேர்க்க வேணாம்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே ஓகே, என்றைக்காவது வந்து அந்த அரசியல் வந்து வெற்றி பெறணும், 30% ஓட்டுகளை நம்ம வாங்கணும். அதுக்கு எனக்கு முன்னாடி இருக்க தலைமுறைலாம் சாகணும், செத்து அடுத்து வர புது வாக்காளர்கள் இப்போ மண்ணுக்கான அரசியல் இதான்பா அப்படின்னு பார்க்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பிஜேபியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா திராவிடத்துக்கு எதிராக ஒரு அரசியலை, தேசிய அரசியலாக இருந்தாலும் எனக்கு தேவை திராவிடம் இந்த நான் சமூகத்தை விட்டு துடத்திரை பண்ணோம். ஏன்னா அந்த திராவிடம் தமிழருக்கு உண்மையாக இல்லை, தமிழனை ஏமாத்துது. அந்த வகையில் இந்த தேர்தலில் பிஜேபியும் பேசப்படுகிறது. ஆனால் என்னோடய பர்சனல் கருத்து, எலெக்ஷன் வேட்பாளர் அறிவிக்கிற வரை பிஜேபிக்கு இருந்த ஒரு அபரிவிதமான ஒரு இமேஜ், தேர்தல் அதில் செயல்பாடுகள், அந்த வேட்பாளர்கள், அந்த கட்சி தேர்தலை அணுகிய முறையில் ஒரு சுணக்கம் தான் ஏற்பட்டிருக்கு. அது ஒரு பிஜேபிக்கு ஒரு பின்னடைவை இந்த தேர்தலில் கண்டிப்பாக அந்த வாக்கு விகிதத்தில் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஓகே, ஆனால் மண் சார்ந்த அரசியலில் பேசுகிறேன்னு சொல்லி தான் அண்ணாமலை அவர்களும் இந்த தேர்தலில் பிரச்சாரம் பண்ணியிருந்தார். ஆனால் அப்படியே வந்து நாம் தமிழர் அவங்கள கவுண்டர் பண்ணுறாங்க. இல்லை, நாம் இப்போ நாம் தமிழர் அரசியல் வந்து அந்த பாக்கெட்டில் தமிழில் போட்டிருக்கு, என்னென்ன இதில் கலந்துருக்குன்னு. பிஜேபி நான் அண்ணாமலை அரசியல் பாக்கெட்டில் அதெல்லாம் இல்லை. இல்லை, அவர்கள் தேசிய கட்சிகள், அவர்கள் அப்படி தான் இருப்பாங்க சார். தேசிய கட்சிகள் இருந்தாலும் இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி தான், காங்கிரஸும் தேசிய கட்சி தான் சொல்லப்படுது, ஏன்னா எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. ஆனால் அந்தந்த ஊர்களில் அந்தந்த அரசியலில் தான் அது பேசுது. கர்நாடகாவில் கன்னடர்களின் அந்த மாநிலத்தின் நலன் மட்டும்தான் அந்தந்த கட்சிகளால் பேசப்படும். ஓகே, என்ன நாய்களா அந்த ஊரில் பேசுறீங்களே, இப்போ எங்கள் ஊரில் வந்து அந்த மாதிரி பேசணும்ல. நம்ம காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், இந்த மண்ணின் மைந்தருக்கான அரசியலை நீங்கள் பேசணும்ல, ஏன்டா பேச மாட்டீங்க? இங்கே தண்ணி வேணுன்றீங்க கம்யூனிஸ்டுக்காரன், கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தண்ணி கொடுக்கூடாதுன்றான். ஏன் முதல்வர் தண்ணி கேட்க மாட்டுறாரு? இருந்தாலும் நாங்கள் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்குறத வச்சு என் முதல்வரை வந்து ஈமல் சடங்கு செய்கிறோம், பாடலை ஏற்றுறான். எங்கால் உயிரோடு இருக்கும்போது இவர் செத்துப்பிட்டாருன்னு பாடையை வச்சு தூக்கி செருப்பு மாலை போடுறான். ஒரு நாய் இங்கே கேட்க மாட்டுறானே. முதல்வர் கூட வாங்கி தூண்ற எச்ச பசங்க, எச்ச கட்சிகளை நடத்துகிற ஒருத்தனாவது முதல்வருக்கும் நமக்கு 1000 வேறுபாடு இருக்குங்க. என்னுடைய முதல்வர் அவர், என்னோட முகவர், ஓகே, என்னோட முகம், தமிழ்நாட்டின் முகம் யார்? முதல்வர். இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் யார்? இப்போ ஐயோ எனக்கு ஸ்டாலினை பிடிக்காதுங்க, நான் எடப்பாடி எழுதுகிறேன்னு எழுத முடியுமா? எதுனா நான் ஃபெயிலியர், தோல்வி நான். அப்போ என்னோட முதல்வர் வந்து MK ஸ்டாலின் தானே. அந்த ஸ்டாலின் அவர்களை ஒருத்தர் கொச்சைப்படுத்துகிறான், வாங்கி தின்ன ஒருத்தன்
ஒரு கண்டனம், குறைஞ்சபட்சம் வேய் நிப்பாட்டுங்க, இது நிறுத்துங்க. இதே மாதிரி நாங்கள் சித்தராமையாவுக்கு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு ஒருத்த மூச்சு விட முடியுமா? அப்போது எல்லாமே இங்கே எச்சப்பொறிக்க அரசியல் தான் தமிழகத்தில் பண்ணுறோம். அதற்கு காரணம், தமிழகத்தில் இருக்கிற தமிழர்கள், இவன் ஒரு தமிழனுக்கும் தமிழுக்கும் பிறந்தானே தெரியல. நமக்கான அரசியல் இது, நம்ம தலைமைக்கான அரசியல் நமக்காகத்தானே இவங்க பேசுகிறாங்க, நமக்கான விஷயம் இது அப்படின்னு இவன் எவனுமே உணர மாட்டான் கொஞ்சம் பேரை தவிர. நாம் உணர்ந்தோம்னா, ஏய் என்னடா நாங்கள் தண்ணி கேட்குறோம், அது வந்து ஜனநாயக உரிமை, அது என்னடா உங்கள் கட்சி அங்கே கேட்க மாட்டேது, இந்த கொடி கிடிங்க ஏற்றுனீங்க இந்த பக்கம் வந்தீங்க செருப்பு பிஞ்சிரும் அப்படின்னு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் என்றைக்கு செருப்பை உயர்த்துகிறானோ அப்போது தமிழருக்கான அரசியல் தமிழகத்தில் உயரும். இல்லைன்னா இப்படி தான் போகும். இப்போ நீங்கள் தேசிய கட்சிகள் சொன்னீங்கல்ல, அவங்க அந்தந்த நிலத்தில் அந்த தேசிய கட்சிகள் மட்டும் இல்லை சார், தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் கூட ஒட்டு மொத்தமாக இங்கெல்லாம் பொறுக்கி தின்றவன் கூட்டி கொடுக்குறவனாவே இருக்கிறான். இங்கே வந்து தமிழருக்கு எதிராக அங்கே எதனா நடந்தால் காய் கண் வாய் மூக்கு நவத்வாரமும் இவனுக்கு ஏதோ ஒன்றால் அடைக்கப்படுகிறது. சரி, ஏன்னா அப்படி அடைச்சிருக்கிற அப்படின்னு நீங்கள் இருக்க தமிழனா வந்து கேட்குறானா? திட்டு போய் போக்க எல்லாம் சாதியாக நிற்கிறான். இவன் இப்படி அப்படி வந்தான், இவன் இப்படி அங்கே வந்தான், ஏன் இவனுக்கு எப்போ வெள்ளை சட்டை போட்டான், இவன் எப்போ ப்ளூ கலர் வெட்டியை கட்டுறான் அப்படின்னு பெரும்பாலான மக்கள் இருக்கிறான் சார். அதனால தான் நம்ம வந்து எல்லா விதத்திலும் தமிழர்கள், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்கள் இப்படி இருக்கிறதால ஆட்சியாளரும் ஆடு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு விட்டுடுறாங்க. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் சாதி கட்சிகளாக பார்க்கப்படுகிற பாமக இந்த மாதிரி கட்சிகள்கிட்ட அடிப்படையில் ஒரு தமிழ் தேசியவாதம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்களாம் ஏன் நாம் தமிழர் இந்த மாதிரியான கட்சிகளோட எல்லாம் இணைந்து பண்ண மாட்டுறாங்க சார்? பாமக எப்படி நீங்கள் சாதி கட்சின்னு சொல்லலாம்? ஆ, அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்லணும்? அந்த மக்களுக்கான கட்சி அது, எவனுமே எங்கள் மக்களுக்கானவன் இல்லை. அப்போ எங்கள் மக்களுக்காக நாங்கள் ஒரு கட்சியை தொடங்குகிறோம், விருப்பப்பட்ட பல பேர் வந்து சேருங்கன்றோம், ஆனால் எங்களுடைய முக்கியத்துவம் வந்து எங்கள் மக்களுக்கானது தான். வன்னியர்களுக்கு பல கட்சி இது, வன்னியர்கண்டு சாதித்த ஒரு கட்சினா எந்த கட்சி இது? நீங்கள் ஆயிரம் விமர்சனம் பொது வெளியில் வைங்க, அவர் அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, எங்கன்னா போட்டியா, எங்கே போனாலும் அந்த மக்களுக்கான விஷயங்கள் நடக்குதா இல்லையா? சரி, ராமதாஸா ஒரு ஒரு பிழைப்பு வதி அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, எங்கேயாவது ராமதாஸை அவர்கள் மருத்துவர் இல்லை அன்புமணி அனுப்பிச்சு எங்கேயாவது கூட்டு நீங்கள் கெஞ்சந்த பார்த்தோமா? எல்லாமே அங்கே தானே போய் உருவுறீங்க. வராதவன் கூட ஐயோ மருத்துவர் வந்தால் பரவாயில்ல இவனு கைட்டு விட்டுடலாம் அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் இருக்குல்ல. அப்போது அவர் சரியான பாதையில் போகிறார் தானே அர்த்தம். அங்கேயும் பேசுனாங்க, இங்கேயும் ஏய் பேசுவாரா, பேசுவார் தான், என்கிட்ட சரக்கு இருக்குது, நீ என்ன ரேட் சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ எத்தனை சீட் சொல்கிற? இப்போது ஒரு ஒரு 20 பாதிக்கு பாதி கூட தரோம் அப்படின்னா ஒரு 20 வேட்பாளர் வண்டியர் நிற்பான்ல, அதில் ஒரு 4-5 பேர் எஸ்சி நிற்பான்ல, அதை பாருங்களேன். என்ன நீங்கள் என்ன பொறுத்தவரை மருத்துவரை குறை சொல்வதற்கு ஒருத்தருக்கும் தமிழ்நாட்டில் அருகது கிடையாது. ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லுவேன் நான், 20-க்கு போராட்டம் நடத்தப்பட்டது, அந்த போராட்டம் சேரிக்கு எதிராக டைவெர்ட் ஆச்சு. 21,000 சேரி குடிசைகள் அப்போது கொளுத்தப்படுதா திருமாவளம் ஒரு பக்கம் சொன்னார், பல இடங்களில் நடந்தது. இதோ இன்றைக்கி இருக்கிற நம்ம வேல்முருகன் இருக்கார்ல, ஆமாம், அந்த கலவரத்தில் முதன்மை தளபதிகளில் ஒருவர் அவர், அது அது நம்ம அந்த புலிவரெலாம் பேசினா ஒரு மாதிரியாக இருக்கும். எதுக்காக சொன்னால், அந்த கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சிக்காக இவங்க விசுவாசமாக உண்மையாக இருந்தாங்கன்ற, எங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்றது வேறு, அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்தாங்க. அப்படி நடந்தது, ஒரு 21 நபர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் கலவரக்காரன்னு சொல்லி, கலவரத்தை அடக்க முடியலன்னு. கருணாநிதியோடு உறவு வைக்கிறார் ஒரு நம்ம மருத்துவர், நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கூட்டணி வைக்கிறேன். சுட்டு கொண்டவுடனே சமூக நீதி காவலர்னு அறிவி, ஒரு 3 லட்சம் பணத்தை கொடு, பென்ஷனு கொடு அவங்களுக்கு, இன்னும் ஓகேவா டீல் ஓகேவா? சரிங்க, ஜெயிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தார் கருணாநிதி, சொன்னபடி அறிவித்தார். நீங்கள் எங்கள் தரப்புலேருந்து வீசிக்காக இருக்கு, என்றைக்காவது ஒரு தேர்தலில் இந்த சமூகத்துக்கான டிமாண்ட் இது, நீ டீலா நோ டீலா, நீ வந்து ஓகேன்னா சொல்லு, நான் கூட வரேன், எனக்கு தேவை நீ கருப்பா செவப்பா வெள்ளையான்றதெல்லாம் பிரச்சனை இல்லை,
எங்கள் சமூகத்துக்கான ஒரு ரிலீஃபை நான் எதிர்பார்க்குறேன். நான் இருக்கிறதால என் ஆள் நாலு பேர் மூச்சு விட்டான் அப்படின்னு என்றைக்காவது வாங்கி ஏதாவது நடந்து பார்த்துருக்கோமா? அப்போ மருத்துவரை குறை சொல்கிறதுக்கு எவனுக்கு யோகியது இருக்குது? அதனால் அவரை பொறுத்தவரை அவர் சரியாக இருக்கார். ஒரு தடவை ஒரு ஒரு நிகழ்வில் சொல்கிறார் அவர் சந்திக்க, அதாவதுங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சி தான், மூன்றாவதாக ஒரு கட்சி வரணும், ஆனால் அதை வந்து வரவேற்கிற நிலையில் மக்களும் இல்லை, அந்த விழிப்புணர்வும் இல்லை இவங்கக்கிட்ட. அப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம லட்சியம் ஒன்று வரணும், இருக்கிற வரைக்கும் இவங்க தான். இவங்க ஜெயலலிதா பக்கம் இருந்தோம்னா அம்மா மாதிரி பழமொழி தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, அம்மா மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இங்கிலீஷ் என்ன அருமையாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது அந்த அம்மா ஆட்சியில் நம்ம ஜனங்களுக்கு வாங்கி ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்க்கணும். கருணாநிதி பக்கம் போனால் கருணாநிதி மாதிரி முத்தமிழ் அறிஞர் யாரும் இல்லை, அவருக்கு இருக்கிற தமிழ் அறிவுக்கு ஆஹா ஓஹோ அப்படி சொல்லிட்டு அவர்கிட்டேருந்து ஏதாவது அந்த அரசாங்கத்திலேருந்து நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இது தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு வெளிப்படையாக அவர் சொன்னார். இதை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், ஐயோ பத்தியா இதெல்லாம் ஒரு அரசியலாமான் நெட் ரிசல்ட், என் மக்கள் என்னை சார்ந்த மக்கள் இல்லை ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஒரு பார்ட் ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு ஒரு நன்மை பயக்குது இல்லை, அந்த மாதிரி ஒரு கட்சி சொல்லுங்கள் சார். இவெல்லாம் ஐயோ எங்களுக்கு கூட்டணிக்கு பேச கூப்பிட்டாரு அதே எங்களுக்கு மகிழ்ச்சி. ஓகே கூட்டணிக்கு பேச கூப்பிட்டதே மகிழ்ச்சி, அழைத்ததே மகிழ்ச்சி. ஆமாம் அழைத்து எங்களிடம் பேசியதே பெரும் மகிழ்ச்சி. சீட்டு கொடுத்தா எங்கள் உசுரை கூட நாங்கள் விட்டுருவோம் அப்படிங்கிற நிலையில் எல்லை யாராக இருந்தாலும் அங்கே வாங்கப்பா அப்படிங்கிறது ஒரு அரசியலில் அது ஒரு சிறத்தன்மை தான் நாம் பார்க்குறேன். ஓகே இப்போ கலைஞர் அவர்கள் அவர்களுக்கு பிறகு இப்போ ஸ்டாலினை விட இப்போ ஸ்டாலின் இருக்கார் அவரை விட திருமாவளவன் அவர்கள் இன்டெப்த்தான ஒரு பாலிடிக்ஸ் பேசக்கூடியது, சனாதனத்தை ரொம்ப தீர்க்கமாக ஒரு ஐடியா இருக்குது அவர் அவருக்கு எதிர்க்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து அடித்து பேச முடியல திமுகவில் அவங்க சமூகத்துக்காக பேசுகிற மாதிரி எதனா இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி வேணால் பேசுவோம். ஓகே என்னங்க இதெல்லாம் பேசியிருக்காரு உங்கள் சமூகத்துக்கு இவ்வளோ வாங்கியவர் குத்துக்கிறாரு, இந்த மாதிரி குத்துக்கள் மாதிரி என் எதிரில் உட்காந்து பொருளையாக பேசுகிறீங்களே அவதூறாக பேசுகிறீங்களே நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதுக்கு நான் வேணால் விளக்கம் சொல்கிறேன். நான் கூட திருமாவளவன் ஒரு குறுகிய பார்வையில் பார்ப்பேன், நீங்கள் பறந்துபட்டு பார்ப்பீங்களா எல்லாரையும் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், என்னங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிறாரு என்னங்க அப்படி பேசுகிறீங்க, கொஞ்சம் கூட மனசாட்சியாக உங்களுக்கு இல்லையான்னு சொல்லுங்கள், நான் ஒன்றா அதுக்கு பதில் சொல்கிறேன். ஓகே இப்போ இவரோட அரசியல் ஆணிவர் சனாதனம் தான் அப்படிதானே தொடர்ச்சியாக அதை தான் முன்மொழிகிறாங்க. அப்போ இந்த சாதி இந்த பீயை கலந்தது மூத்தத்தை குடிக்க வச்சது இந்த ரேப் பண்ணுறது லாக்அப் டெத்து அதெல்லாம் இல்லை, சனாதனம்னு பேசிட்டா இந்த உள்ளூர்ல இருக்கிற சாதி வீரர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. இப்போ வேங்க வேலை பத்தி பேசினா அங்கே அந்த அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவ ஏதோ ஒரு சமூகம் இல்லை ஏதோ ஒரு ஒரு குழு, நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகத்தையும் இவெல்லாம் அக்யூஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு சமூகத்திலும் நாலு நாதாரி பய நாய்ப்பய இருக்கதான் செய்வான், அவனால் நமக்கு ஏதாவது சிக்கல் வரும் அவன் எதனா நினச்சிக்கிறான்னா அவன் மனசு புண்பட்டக்கூடாதுல்ல. இப்போ இங்கே கந்தரவக்கோட்டை பக்கத்தில் சாணத்தை கலந்தான் அதை பேசுனா மாடு கொச்சிக்கதே இல்லை, மாடு போட்டதை கலந்தவன் கொச்சிக்கணான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கிறது தானே, அதெல்லாம் அதை பேசுறதில்லை. சனாதன்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாரு, எங்கேயோ அந்த பிராமணன் எங்கேயோ இருக்கிறான். டேய் முட்டா பசங்களா, 1950 ஜனவரி 26 இந்திய நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது என்ன சொல்லுதுன்னா இதற்கு முன்னாடி இந்திய தண்டனை சட்டம் 1835 இருந்தது, அப்போது அது மாதிரி பல குழுக்களில் பல பல நடைமுறைகளில் சில சட்டங்கள்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணி இன்றைக்கு இந்த அரசியல் சாசனத்தை இந்தியா ஏற்றுக்கொள்கிறது, இது முதற்கொண்டு ஒவ்வொரு அசைவும் இதால் நடத்தப்படும், இது ஒரு வளருகின்ற ஆவணம், காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும், அதாவது திருத்தங்களை இதில் உண்டாக்கலாம், இதில் சில அடிப்படை உரிமைகளை குடிமக்களுக்கும் அரசுக்கும் தந்திருக்கு, குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் இல்லை ஏதாவது பங்கம் ஏற்படுகிற போது ஒவ்வொரு குடிமகனும் சுப்ரீம் கோர்ட் நீதிமன்றத்தை அணுகி அதற்கான ரெமெடியை தேடிக்கொள்ளான்னு அம்பேத்கர் எழுதி வச்சார். இப்போல்லாம் சொல்கிறானல்ல ஏய் அரசியல் அமைப்பு சட்டத்தையே தூக்கி போட்டுருவாங்க, தூக்கிலாம் போட முடியாது. காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் பல முறை 100க்கும் மேற்பட்ட முறை
அது அமெண்ட்மெண்ட்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. மோடியாக நினைச்சாலும் கீச்சு போட முடியாது. ஒரு அமெண்ட்மெண்ட்டை சேர்க்கலாம், ஒன்று நீக்கலாம். அப்படி நீக்கினாலும் சேர்த்தாலும் எனக்கு ஒத்து வரலன்னா நான் நீதிமன்றத்துக்கு போகலாம். இதுதான் சட்டம். இதை தெரியாமல் சனாதனம் என்னடா சனாதனம், பொம்பளைங்களாம் ஈஸியாக உஷார் பண்ணிடலாம். அவள் கூப்பிட்டா எப்பயுமே பொம்பளைங்க இருப்பாங்க, அதில் சும்மா அப்படி தட்டினா போதும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அழகாக இருக்கணும், இளமையாக இருக்கணும், அப்படிலாம் இல்லை, ஒரு ஆணுன்னு இருந்தால் போதும் அவங்க கூட. அவள் அதால் நம்ம எப்பயுமே பெண்களை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படின்னு மனுநீதியில் சொல்லித்தான், சனாதன அந்த புக்கில் சொல்லித்தான். அதை எடுத்து இப்போ கொடுக்குறான். இதை வாங்கி படித்த நம்ம பசங்க, ஏ மாப்பிள்ள ஈஸியாக உஷாராயிடுமாம், அந்த காலத்துல சொல்லிக்கிறானுவா, தெரியாதவங்களுக்கு அது தெரிய வருது. பல பேர் ட்ரை பண்ணுறதுக்கு இவங்க வழி வைக்கிறாங்க, அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, அதால் ஏய் நாய, இந்திய அரசியல் சட்டத்தை வந்து ஒழுங்காக நடைமுறைப்படுத்துகிற, சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அதிகாரம் கொட்டக்குது இல்லை, படுத்துறான்னு சொல்கிறத விட்டுட்டு எவன்டா வேங்க இல்லை கக்கூசு மலத்தை போட்டான்னா சனாதனம் போடுச்சு. ஏன்டா அதை பிடிக்க வேண்டிய நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு துப்பு இல்லை. ஒரு அரசாங்கம், ஒரு காவல்துறை, ஒரு சட்ட ஒழுங்கை மெயின்டைன் பண்ணுறவன் யோ குடி ஆகன அப்படின்னு சொல்கிறதுக்கு துப்பு இல்லை. போட்டவன் சனாதானவாதி. சரி, ஏன்டா போலீஸ் பிடிக்கல, ஏன் போலீஸ்லேயும் சனாதானம் பூந்துக்குது? ஓ, போலீஸ் வரைக்கும் பூந்துடுச்சா, அதுவும் புதுக்கோட்டை வரைக்கும் பூந்துடுச்சா? சரி, போட்ட அந்த போலீஸை கண்ட்ரோல் பண்ணுற முதல்வர் இருக்கார்ல, அவர் என்ன ஆள்? ஏ, அவர் சனாதனத்துக்கு எதிரானவர் இருப்பான். சரி, அவர் சனாதனத்துக்கு எதிரானவர்னா கீழக்கண்ண ஒரு மிதி மிதிக்கணும்ல, ஏய் நான் சனாதனத்துக்கு எதிரானவன், நீங்கள் எப்படியா சனாதனத்துறவாதிகளாக இருக்கிறீங்கன்னு இந்த நிர்வாகத்துறையில் இருக்கிற நபர்களை மிதிக்கணும்ல, மிதிக்கலன்னா அவரும் சனாதனவாதித்தானா? அவர்கிட்ட பேசு, அண்ணாரிவாலத்தில் பேசு, அண்ணாரிவாலத்தில் சனாதனம் இருக்கிறது. அண்ணாரிவாலயம் திமுக இந்த பட்டியல் சமூக மக்களை இரண்டாம் தர மூன்றாம் தர குடிமக்களாக பார்க்குது. எப்படி தயானந்து சொன்னார்ல, என்ன தயா நம்மன்னா மூன்றாம் தர மக்களாக நம்மளை அந்த மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொன்னார்ல, அந்த மாதிரி அவங்க பாலிசியும் அது தானா அப்படின்னு திருமாவளவன் கேட்டார்னா இந்த சமூகம் அவர் பின்னாடி அன்னி திரண்டு நிற்கும். ஆனால் நீ என்ன கேட்குற, யோ ராமஜெயம் கொலை வழக்கு கண்டுபிடிச்சி 12 வருஷம் ஆகுது, இன்னும் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கான்னு எங்களை பார்த்து கேட்குற. அப்படி இருக்கிற போது பிரச்சனையை பேசணும், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி பேசணும். ஆனால் எவனுக்கும் அது பிரச்சனை ஆகிடக்கூடாது, எவனுக்கும் ஆகிடக்கூடாது, எனக்கும் ஆகிடக்கூடாது. அப்போ என்ன பேசலாம், புட்டா சனாதனத்தை. சனாதனன்னா இவனுக்கும் தெரில, பேசுகிறவனுக்கு ஐயோ சனாதனத்துக்கு டெஃபினேஷன் சொல்லுன்னா அவனுக்கும் தெரில. நாங்களாம் சனாதனவாதிகள் தானே, ஐயோ என்னையா நீங்களாம் சனாதனவாதிகளாம, என்னையா டெஃபினேஷன், அவனுக்கும் தெரில. காற்றுல கத்து சண்டை போடுறான், இவன் ஒரு பக்கம் எடுத்து வீசுகிறான், அவன் ஒரு பக்கம் வீசுகிறான், யாருக்கும் டேமேஜ் இல்லை. ஓகே, ஸோ இது நிறைய இருக்குது இந்த முரண்கள் சொல்கிற மாதிரி. இப்போது எனக்கு இந்த கருத்தியல் முரண்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திராவிடம் பேசக்கூடியவங்க மொழி, அதாவது திமுக கட்சின்னு இப்போ சொல்கிறோம்னா மொழி சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்குது, அதில் தான் கவனம் செலுத்துது அப்படின்னு ஒரு பக்கம். அதே பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டு அங்கே சந்திச்சிருக்கிறாரு, அங்கே இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு நிற்கிறதுனால காங்கிரஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்போது அந்த மொழிக்காரங்க நமக்கு கர்நாடகம் தண்ணியே தரமாட்டுறாங்க, அங்கே போய் நிற்கிறாருன்னு அதிருப்தி ஆகிறாங்க நம்ம மக்கள்லாம். எங்கே சார் அதிருப்தி ஆகி என்ன பண்ணிட்டானுங்க, குறைஞ்சபட்சம் எவனோ 4 பேர் மீம்ஸ் போட்டுக்கிறான், அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த விவேக் காமெடி கீழே வச்சு என் தலைவனை மேலே வச்சு அந்த மாதிரி ஒரு 4-5 மீம்ஸ் போட்டு வீட்டில் உட்காந்துக்கிறான், வேறு என்ன பண்ணிட்டான், ஓகே ஒன்றுமே நடக்கலையே. சரி, இப்போ திருமாவளவனுக்கு நேர் எதிராக அரசியல் இப்படிலாம் பண்ணுறாங்க பல பேருங்களா, அவங்க கூட என்ன திருமாவளவன் அவர்களே என்ன இப்படி பேசுகிறீங்க, திமுக 8 அடி பாஞ்சா நீங்கள் 16 அடி பாயிறீங்களே, இவன் துரோகம்னா நீங்கள் டபுள் துரோகம் பண்ணுறீங்களே அப்படின்னு யாரும் கேட்கலையே. அதால இவர்கள் அது பெருசாக, ஏன்னா ரொம்ப வருஷமாக இருக்கிற திமுகவே ஒன்றுமே கேட்க முடியல, அவர் கூட்டணி அந்த மாதிரி ரீதியில் செயல்பட. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எங்களுக்கு கேட்டு கூட வாங்கி தராதிங்க சார். ஓகே, ஏப்பா நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் கேடாக போச்சே, நீங்கள் கேட்காதீங்க. அட்லீஸ்ட் இந்த இந்த தமிழக மக்கள் நலனுக்கு எதிராக அங்கே போய் அவங்கள சேர்ந்து நின்று பேசாதீங்க. அப்படி நீ கண்டுக்காமல் இருந்தாலே போதீங்க, ஐயோ எங்கேயோ நடுவர் பண்ணுறோம் கோர்ட்டு அதுக்கு இதுன்னு போய் ஏதாவது வரும், நீ போய் சார் ஒரு பிரச்சனை இல்லை சார், நீங்கள் தண்ணி கொடுக்காதீங்க சார், நீங்கள் அணையை தானே கட்ட போகிறீங்க, எவ்வளோ கல் வேணும் எவ்வளோ மண் வேணும்னு சொல்லுவோம்,
எவங்கிட்டையும் அந்த கான்ட்ராக்டை கொடுத்துடாதீங்க. நாங்கள் மண் திட்டத்தில் பலே கில்லடி, நாங்கள் மண் அனுப்புகிறோம் சார் அப்படின்னு பேசாமல் இருந்தாலே போதும். அதெல்லாம் பேசிட்டானு இவனும். இப்போ கேரளாவில் வந்து போட்டு கட்டுறான், மலைகளின் அரசி கேரளா, அவங்ககிட்ட இல்லாத கல்லா? இந்த டாபருங்க இங்கேருந்து கல் அனுப்புகிறானு, இதை விட என்ன கேவலம்? இந்த அரசு இதை வேடிக்கை பார்க்குது. கேட்டால் எல்லாம் அவங்க சம்மந்தப்பட்டவங்க தாங்க அனுப்புகிறாங்க, எப்படிங்க நாங்கள் பிடிக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சும் நிலவுது. இப்போ ஏற்பட்ட ஆட்கள் இருக்கும்போது நீங்கள் தமிழக நலன், தமிழர் நலன் நீங்கள் எங்கே கேட்பீங்க, எவங்கிட்ட கேட்பீங்க? தமிழர் நலன் உள்ளவன் இருந்தான்னா நம்ம கேட்குற நிலையே இருக்காது. அதான் இல்லையே. நான் தான் என் வீட்டு கதவை முன்கதையும் திறந்து வச்சிட்டேன், பின் கதையும் திறந்து வச்சிட்டேன். அட்லீஸ்ட் பின் கதவை மூடி வச்சிருந்தா கூட வீட்டுக்குள்ளே எவனா நுழைஞ்சான்னா பிடிச்சிடலாம். நான் தான் இங்கேயும் தந்துட்டேன், அங்கேயும் தந்துட்டேன், இப்படி வரான் இப்படி வரான் உள்ளே அப்படி போடுறான் ரூமில், அப்படியே வந்து வெளிப்பக்கமாக போய் நின்று போயிடுறான். அப்படி என்ன சொல்கிறது, அது அது வெளிப்படையாக சொன்னால் அசிங்கமாயிடும். அந்த மாதிரி நாடா தமிழகம் இன்றைக்கி இருக்குது. அதுக்கு காரணம், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி வாளோடு பிறந்தானா இல்லை வேறு எதோடு பிறந்தானா தெரில, அதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறான். அதுவும் இப்போ ஃபெயிலியர் ஆகி போச்சு. அங்கங்கே வந்து இந்த என்னது இது கருத்தரிப்பு மையங்களா எல்லாம் வந்துடுச்சு. அதையும் குடிச்சு குடிச்சு ஏதோ ஒரு பெருமை இருந்தது, அதுவும் போச்சு. இப்படி தமிழர்கள் தங்களின் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறான். இன்னமும் இவன் முழிக்கலை விழிக்கலை. ஒரு படத்தை சொல்லுவேன், நம்மளாம் சேட் ஆகிட்டோம், இதுமாதிரி நம்ம ஸ்வீட் தான் சாப்பிட்ணும், அதே மாதிரி நம்மளாம் தெலுங்கு ஆகிட்டோம், இதோட நம்ம தெலுங்கு தான் பேசணும் அப்படின்ற நிலைக்கு தமிழகம் தள்ளப்படும். தமிழகம் ஒரு ஒரு கருத்து இருக்குது, நிறைவு கேள்வியாக வைக்கிறேன். தமிழகம் இரண்டாம் மூன்றாக பிரிக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட தெலுங்குகளுக்குன்னு தனி இடமே இங்கே வரப்போகுது அப்படின்னு பேசப்படுது. சரி வரட்டும், நல்லது தானே, அவங்க அவங்களுக்கான உரிமையை தேடிக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இதில் ஏரியாவாக சொல்கிறேன், அதுதான் எடுத்துகிட்டு போட்டுமே. இப்போ இப்போ நீங்கள் இப்போ நம்ம அந்த மதுரைக்கு அந்த பக்கம் போனால் அங்கே தனி சிஎம்மு, தனி கவர்னரு, தனி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இருக்கா? அப்படி தான் இருக்கு. ஆமாங்க, ஏங்க குறிஞ்சாங்குளத்தில் வந்து நாங்கள்லாம் எங்கள் கோயில் கட்டலன்னு பறையிறங்க, எங்கள் அந்த ஆதார் கார்டு அந்த கார்டு இந்த கார்டு எல்லாத்தையும் தீக்கடைச்சிட்டு நான் இப்போ அண்ணன் இருக்கிற ஒன்றா இருக்கோம். கவர்மெண்ட் எங்களை கண்டுக்கவே இல்லையா? ஆ, அப்புறம் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் இந்த பசங்க சின்ன விளையாட்டு போட்டிக்கு நான் தான் வந்து அந்த எஸ்பி கிட்ட சொல்லி கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் விளையாட விடுங்க, எல்லாம் நம்ம படிவில பசங்க விடுங்க அப்படின்னு சொன்னேன்னு வைகோ காருவின் புள்ள துரை வையாபுரியா, பேர் வையாபுரி தானே நினைக்கிறேன், வைகோ சைக்கோ, அவர் சொன்னார். நல்ல விஷயம் இல்லை, பெரும்பான்மை தமிழர்கள் தமிழ்நாட்டில் தமிழர் பிள்ளைங்க ஒரு மணி நேரத்துக்கு விளையாடுறதுக்கு வைகோ காருவோட கொடுக்கு அனுமதி வாங்கி கொடுத்துக்குது இல்லை, சிறப்பு தானே. அப்போ அங்கே யாரோட ஆட்சி நடைபெறுது? ஓகே, அப்புறம் என்ன இதில் தமிழனுக்கு பெருமை மயிறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போயாவது சாகர காலத்துலையாவது இவன் வந்து கொஞ்சம் முழிச்சிங்கன்னா நல்லது. மூர்த்தி என்ன ஒன்று சொல்லுவார், நம்மளே சண்டை போட்டுருந்தோம், ஏன்னா நமக்கு அடுத்த தலைமுறை சிலப்போ கோழையாக இருந்தால் கூட எடுத்துருவான், வீணாக போயிடுவான். நமக்கு தெரியும் போது நம்மளே சண்டை போட்டு சண்டையை சண்டையால் தீர்த்துடணும். ஒரு போரை போரால் தான் நிறுத்த முடியும், அடிக்கு அடி தான் அப்படின்னு மூர்த்தி என்ன சொல்லுவார். அதால் இப்போ இந்த இந்த கொஞ்சம் போல் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் பேசுகிறோம்ல, நம்மளே இதை தீர்வு நோக்கி போயிடணும். நம்ம அடுத்த தலைமுறை இதை விட கண்டிப்பாக மொக்கையாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்லாம் பார்த்தா எங்கேயோ ஒரு நடிகர்லாம் என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, என் வீட்டில் அது இருக்குது இது இருக்குது, நீ தான் எங்கள் வீட்டுக்கு முதல்வர், நீ தான் எங்கள் வீட்டு குடும்பத்தலைவர்னு சொல்கிறான். அப்போ நம்ம இதை இன்றைக்கி எதிர்க்கிறோம், நாளைக்கு அவன் அதை வரவேற்கிறது தயாராகிட்டான். அப்போ மூர்த்தி என்ன சொன்னது உண்மையாகுதுல்ல, அதால் பார்ப்போம் இந்த தலைமுறை ஏதாவது ஒரு முயற்சியை மேற்கொள்ளும். மேற்கொள்வதற்கு சாதிகளை கடந்து மனிதர்களாக தமிழர்களாக நாம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் வந்து இந்த எரிச்சலை தான் இந்த மாதிரி பேசுகிறோம். ஏடா நம்ம இவ்வளோ சொல்கிறோம், அதில் செத்த புணத்தை விட கேவலமாகறானே
அப்படின்ற எரிச்சலில் தான் நம்ம பேசுகிறோம். அதால் இதை பார்க்குற தமிழர்கள் கொஞ்ச நாச்சும் தமிழர் உணர்வு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் அடுத்த தலைமுறை கண்டமாயிடும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.